வீடியோவில் நம்ம பார்க்க போகிற டாபிக் ஸ்மெல் அண்ட் டேஸ்ட், அதாவது சுவை மற்றும் வாசனை. இந்த வீடியோவை பார்க்குறதுக்கு முன்னாடி எங்கள் சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைனா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸ்மெல் அண்ட் டேஸ்ட், இந்த ஸ்மெல்லும் டேஸ்ட்டும் எப்படி நம்மளால் கண்டுபிடிக்கப்படுது அப்படின்றத நான் சொல்கிறேன். நம்ம ஃபுட்லேருந்து வெளியாகும் மாலிக்யூல் நம்மளோட சாலிவா அப்படின்ற உமிழ் நீரோட டிசால்வ் ஆகும் போதும், அந்த டிசால்வ் ஆகிற மாலிக்யூல்ஸ் நம்ம டங்கோட கான்டாக்ட் ஆகும் போது டேஸ்ட் அப்படின்னு சொல்லி நம்ம மைண்டில் ரிஜிஸ்டர் ஆகுது. அது மட்டும் இல்லாமல் அதே ஃபுட்லேருந்து காற்றில் ஆவியாக பரவும் மாலிக்யூல்ஸ் நம்மளோட மூக்கில் ஸ்மெல் அப்படின்ற ஒன்னா கண்டறியப்படுது. இப்போ உங்களுக்கு டேஸ்ட் அண்ட் ஸ்மெல் எப்படி கண்டறியப்படுது அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. அதே மாதிரி பர்சேவிங் அவர் மீல்ஸ், அதாவது நம்மளோட உணவை எப்படி நம்ம உணர்றோம் அப்படின்றதுதான். அது எப்படி நடக்குதுன்னு சொல்றேன். ஃபுட்ல இருந்து காற்றின் மூலம் நம்மளோட மாலிக்யூல் பரவுது, அல்லது நம்ம சர்வ் பண்றது நம்மளோட உமிழ் நீரை சந்திக்கும் போது நம்மளுக்கு அது ஒரு உணர்தலை தருது. அது எப்படி கண்டறியப்படுது அப்படின்னா, நம்ம கிட்ட இருக்க ஸ்பெஷலைஸ்டு நர்வ் செல்ஸ் மூலம். அந்த நர்வ் செல்ஸ் என்ன பண்ணும்னா, நம்ம கிட்ட இருக்க நம்மளோட மூளைக்கு அடிக்கடி நம்ம சாப்பிடும் போது சாப்பாடை ஐடென்டிஃபை பண்ணி அண்ட் அதை வந்து கேட்டகரைஸ் பண்ணுமா, இது ஸ்மெல் அண்ட் டேஸ்ட் அப்படின்னு சொல்லி கேட்டகரைஸ் பண்ணி நம்ம மூளைக்கு ஒரு சிக்னலை கொடுக்கும் அப்படின்னு சொல்றாங்க. உங்களுக்குலாம் ஒன்று தெரியுமா, நம்மளோட நோஸால நூற்றுக்கணக்கான வாசனைகளை கண்டறிய முடியும். ஆனா நம்மளோட நாக்கால பேசிக்கான 5 டேஸ்ட மட்டும்தான் உணர முடியும். மிஞ்சி போனா ஒரு 6-7 டேஸ்ட் தான். இப்ப வாங்க இன்ட்ரெஸ்டிங்கா ஒன்னு பாக்கலாம். ஏன் சமைக்கும் போது வர வாசனை நம்மளை எச்சில் ஊற வைக்குது? நம்ம ஒரு ஃபுட்ட ஸ்மெல் பண்ணும் போது நம்மளோட சென்சரி என்ன பண்ணுமா, இன்ஃபர்மேஷனை பிரெயினுக்கு பாஸ் பண்ணும். அப்படி பாஸ் பண்ணும் போது நர்வ் சிக்னல்ஸ் வந்து சாலிவரி கிளான்ஸையும் தயார்படுத்தும் அப்படின்னு சொல்றாங்க. இதுல சாலிவரின்றது உமிழ் நீர், சாலிவா அந்த உமிழ் நீர் வந்து அப்போதான் ப்ரொடியூஸ் ஆகுமா. ஏன் அப்படி ஏன் அப்போ ப்ரொடியூஸ் ஆகுதுன்னா, அதோட முதல் கட்ட டைஜஷனை அது ப்ரிப்பேர் பண்ணணும். ஏன் ஃபுட்டு எப்பயுமே டேஸ்டாகவும் ஸ்மெல்லாகவும் இருக்குது? ஏன்னா நம்மளுக்கு முன்னாடி உருவான நம்மளோட முன்னோர்கள் பலவிதமான உணவுகளை சாப்பிட்டு தேர்வு செஞ்சுருக்காங்க. இந்த டேஸ்ட் இப்படி தான் இருக்கும், இது வேறு டேஸ்ட் அப்படின்னு சொல்லி ரொம்ப அழகாக தேர்வு செஞ்சு வச்சுருக்காங்க. இப்போ குழந்தைகளையே எடுத்துக்கிட்டோன்னா வீட்டை தான் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. அதே கசப்பு தன்மை உள்ள ஃபுட்ஸை எதுவுமே அவங்க சாப்பிட மாட்டாங்க. ஏன்னா இதில் என்ன இங்கே பதிவு பண்ணுறாங்கன்னா, கடந்த காலத்தில் இனிப்பு அப்படின்ற ஒன்று, இனிப்புன்ற சுவையை ஆற்றல் கொண்ட ஒரு சுவை உணவுகளில் உண்டு, அதை வந்து அதை சாப்பிட்டாலே எப்பயுமே நம்ம வந்து ரொம்ப உற்சாகமாக இருப்போம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே நம்மளோட கசப்பு தன்மையான டேஸ்ட் பண்ணும் போது அது ஒரு எச்சரிக்கையாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறதுக்கு அர்த்தமா, அது ஒரு விஷயத்துக்கு சமமாக அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி உப்பு உமாமி அப்படின்ற சுவைகள்லாம் இப்போ நம்மளோட மீட்டுக்கெல்லாம் யூஸ் பண்றதுக்காக தான் டேஸ்ட்டுக்கு வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதே நம்ம ஒரு ஏரோப்ளைனில் போகும்போது நம்மளுக்கு உணவோட சுவை வந்து ரொம்பவே சாதுவாக இருக்குது அப்படின்றத சொல்கிறேன். இப்போது நம்ம பிளைனில் போய்கிட்டு இருக்கும் போது நம்மளோட வாய் வந்து ரொம்பவே உலர்ந்து போனதாக இருக்குமா, அதே மாதிரி நம்மளோட மூக்கும் ரொம்ப அடைக்கிற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்ல வராங்க. இது உணவு அது மட்டும் இல்லாமல் ஜூஸ் அது மாதிரி இதெல்லாம் ரொம்பவும் கரைக்கிறதுக்கு ஈரமான ஒரு ஊடகத்தில் இருக்கிறது. அதனால நம்ம பிளைன்ல சாப்பிட்ற எந்த உணவுமே அவ்வளோ இவ்வளோதான் சுவையாக இருந்தாலும் பிளைன்ல இருக்க ஃபுட்டு எப்பயுமே நம்மளுக்கு சுவை என்ற வாசனை அற்றதாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதனாலயே எப்பயுமே பிளைன்ல உள்ள அதிக உப்பு சேர்த்து சமைப்பேன்னு சொல்கிறாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நான் நம்புகிறேன். அப்படி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இந்த சேனலை சப்போர்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.